திமுக காங்கிரஸ் மாதிரி காதல் திருமணம் இருக்கக்கூடாது. மோடி ஐயா பிஜேபி மாதிரி உங்க காதல் திருமணம் இருக்க வேண்டும். கொத்தடிமையுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சு. 80 வயசு ஆச்சு, 82 வயசு ஆச்சு. எம்ஜிஆர் ஐயா போஸ்டர்ல பாக்குற மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் ஐயா போஸ்டர்ல பாக்குற மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் ஐயா வந்து போஸ்டர்ல பாக்குற மாதிரி, எம்ஜிஆர் ஐயா வந்து புரட்சி தலைவர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும், அது போல பார்த்தா இருக்குன்னா எனக்கு எப்படி ஆகி போச்சுனானே, இந்த கொத்தடிமையுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சு. 80 வயசு ஆச்சு, 82 வயசு ஆச்சு. அரசியல் இருக்க வேண்டிய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல சொல்றாரு, உற்சவர் மூலவர்கள் பார்த்தீங்களா, அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து மூலவர், இவர் வந்து உற்சவர்னு என்ன அர்த்தம், ஸ்டாலின் ஐயா ரூம்ல போட்டு அடைச்சி வச்சுட்டு 2024 கழித்து விட்டுட்டு அடுத்து உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டா நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. அதனால் இது எல்லாமே தமிழகத்தில் எப்படி இருக்குனாங்கன்னா, இந்த கொத்தடிமைகள் வந்து இன்னைக்கு ஜால்ரா கோஷ்டிகளாக மாறியிருக்கிறாங்க. எம்ஜிஆரை பார்த்தோம் அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்னன்னா, புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமாக உழைச்சி சினிமா துறையில் கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா, எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமாக அவங்க பேசியிருப்பாங்க அரசியல் இருக்க போனோம். அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன, கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால் ஒரு காலேஜில் படித்து அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் சினிமாவில் நடிக்க போய் அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பித்து அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ஒரு சீட்டில் ஜெயிச்சு அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால மந்திரி ஆகி, ஸோ ஏதாச்சும் 1% கம்பேரிசன் இருக்காங்க, 1% கூட கம்பேரிசன் இல்லை. அதனால் நீங்கள் எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டரில் பார்த்து ரசித்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அந்த கொத்தடிமைகள் கூட்டம் ரசிச்சுக்கிது. மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்தில் கொத்தடிமைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பதற்கு கடந்த 2 நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கம்பேரிசன்லாம் இன்றைக்கி வந்து எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஏங்க தலைவா, நீங்கள் வேறு இருக்கிற வேலையோ செய்ய முடியாமல் சொல்லிட்டு இன்னைக்கு கட்சி எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணி, எல்லா இடத்துக்கும் போங்க, பிரச்சாரம் பண்ணுங்கள், கட்சியை தயார் பண்ணுங்கள், இதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன், வேறு எதுவும் என்னுடைய இதில் இல்லை. அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க, நல்ல தலைவர்கள் போட்டி போட்டு மக்களுக்கு இங்கே பணி செய்வதற்கு எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க, உழைப்பை போடுவதற்கு காத்திருக்கிறாங்க, சேவை செய்வதற்கு காத்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், நல்ல வேட்பாளர்களை கொடுக்குறோம், மக்கள் நல்ல வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, மோடி ஐயாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. பின்னாலிருந்து வேலை செய்வதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன், சேவகனாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் கட்சியினுடைய முடிவு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள், சட்டப்பேரவையினுடைய சபை நடவடிக்கையை லைவ் பண்ணுவோம்னு சொன்னாங்களே இல்லையா, இப்ப உயர் நீதிமன்றத்தில் போட்ட கேஸ்ல போய் சொல்லிட்டாங்க லைவ் பண்ண மாட்டோம், டிலேடா பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் லைவ் பண்ண மாதிரி, ஏன்னா லோக்சபாவில் லைவாக வருது, லோக்சபாவில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் ஒரு எம்பி தும்புனா கூட நம்ம பார்க்குறோம். சட்டப்பேரவையில் கவர்னர் அவர்கள் அந்த 2 நிமிஷம் விதில் என்ன தப்பு, அது என்ன உரிமை மீறல், கவர்னர் என்ன நடந்திருக்குன்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கவர்னர் அவருடைய எக்ஸ்தல தளத்தில் போடுறத பாரதிய ஜனதா கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றோம், அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அது என்ன உரிமை மீறல் பார்த்துடலாம். அப்போ லோக்சபாவில் மட்டும் ஒளிச்சொலிச்சு போடுறாங்களா, லோக்சபா ராஜ்யசபா 24/7 டிரான்ஸ்மிஷன் அவை நடக்கும் பொழுது வரும் பொழுது இங்கே தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை ஏன் வரமாட்டேங்குது, ஏன் திமுக காரங்க பேசுறது மட்டும் போடுறீங்க, எதிர்கட்சி பேசுறது போடுறது இல்லை, பாரதிய ஜனதா கட்சி பேசுறது போடுறது இல்லை, இதெல்லாம் சும்மா அப்பா அவர்கள் பண்ணுற ஸ்டண்ட்டுங்கண்ணா. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கரெக்டாக சொல்லிடுறேன், இது கொஞ்சம் மாற்றி சொல்லிடுறேன், தமிழகத்தினுடைய சபாநாயகர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்டு ஹோல்டிங் மெம்பரை விட மோசமான உடன்பிறப்பாக இருக்கார். அதனால தான் சட்டப்பேரவையில் இவ்வளவு பிரச்சனை வருது. அதனால் சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து நடுநிலைமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது, இதில் உரிமை மீறலுக்கெல்லாம் 1% கூட இல்லை, அவங்க சும்மா பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிரதமருடைய வருகை பல்லடத்திற்கு நாங்கள் தேதி அறிவிக்கிறோம்னே ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும், ஏன்னா பிரதமருடைய வேறு ஷெட்யூல் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த பிறகு நாங்கள் சொல்கிறோம். நிறைய மாற்று கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு தயாராக இருக்காங்க, சில பேர் சென்னையில் இணைய போகிறாங்க, வருகின்ற காலத்தில் டெல்லியில் நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி இணைவாங்க. ஸோ பிரதமர் அவர்கள் வரும்பொழுது நிறைய இணைந்த தலைவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்.
அண்ணே, நாங்கள் யாரையும் ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிடலண்ணே. விருப்பப்பட்டு யாரெல்லாம் வருகின்றார்களோ பாரதிய ஜனதா கட்சி நினச்சிக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி வளரல, யாருமே சேரலிங்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி வளருது சேர்றாங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கட்சியிலும் தூக்குறீங்கிறாங்க. ஆனால் நாங்கள் எந்த கட்சிக்கும் எதிரியில் முதலிருந்து நான் சொல்கிறேன்னே, பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையோடு வளர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. ஒரு கட்சியை வீக்கன் பண்ணி ஒரு கட்சியை உடைச்சி நான் ரெண்டரை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வேலைக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் போகாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அடுத்து இணையக்கூடிய பட்டியல், இந்த முதல் பட்டியலில் யார் இணைஞ்சாங்களோ இதை விட அதிகமாக இருக்கும். வருகின்ற காலத்தில் விரைவில் பார்ப்போம். அவங்க தலைவர் வயசு என்ன, எஸ்பி வேல்மணி என்ன, சில பேர்த்தோட நாமம் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்க, அடுத்த முதலமைச்சர் வாழ்க, வருங்கால முதலமைச்சர்ங்கிறாலே வயசு என்னென்ன. என்னை பற்றி எல்லாம் திட்டு திட்டி பேசுகிறாங்கல்ல திண்டுக்கல் சீனிவாசன், வயசு என்னென்ன. அண்ணன், அவங்க கட்சியில் இருக்கிற தலைவரையே வேல்மணி எனக்கு கேவலப்படுத்துன்னு முடிவு பண்ணிட்டாரா? அவருக்கு என்ன இபிஎஸ் மேலே போகுமா? அவங்களாம் 18 வயசு இளைஞர்களா? பாரதிய ஜனதா கட்சியில் யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய வயது அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரை விட 90% வயது குறையுது. அதனால் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த அளவுக்கு அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா உள்ள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பாங்கன்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு கல்லெடுத்து வெளியே எறியக்கூடாது. அவர்களுடைய கண்ணாடி கூண்டு தான் முதல்ல உடையல. வேலுமணி அண்ணன் மீது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அவங்க அவங்க கட்சியிலேருந்து இணைஞ்சவங்கள நான் இணைஞ்சவங்க யாரையுமே ஏடிஎம்கேவை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண விடலையாண்ணா. என்னுடைய எங்களுடைய தனித்தன்மை என்னென்னா, ஒருத்தவங்க கட்சியில் இணைகிறாங்கன்னா அவங்க வந்த கட்சியிலேருந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண நாங்கள் அனுமதி கொடுப்பது கிடையாது. அது உங்களுடைய கடந்த காலம், நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நீ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கீங்க. அவங்க 18 ப்ரெஸ் மீட்டில் உட்கார வச்சு ஏடிஎம்கேவை திட்டுங்கன்னு யாராச்சும் சொன்னோமா? இதே பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து யாராச்சும் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்கள போய் உட்கார வச்சு அவங்க பக்கத்தில் ரெண்டு பேர் உட்காந்து பூச்செண்டு கொடுத்து அண்ணாமலை திட்டு அண்ணாமலை இப்படி திட்டம் எழுதி கொடுத்து அதை எப்பொழுதும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த கட்சியில் பயணம் பண்ணி ஒரு வெளியே வந்து அந்த கட்சியை நம்ம திட்டோம்னா நம்ம கட்சியில் எப்படி இருப்பாங்க? அது என்னுடைய கொள்கை. அதனால் வெளியே வந்தவர்கள் மிக கண்ணியமாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கண்ணியமான அரசியல் செய்யும் பொழுது அந்த கட்சியில் இருப்பவர்கள் இவர்களை பற்றி இது போன்று தவறாக சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அண்ணன், இது ரொம்ப கடுமையான கண்டனங்கள். ஏன்னா கேரள அரசு வந்து நம்ம நாளைக்கு முன்னாடியே நம்ம குறைக்க போகிறோன்னு ஒரு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு குறைச்சாச்சு. இன்றைக்கி ரெண்டு ரூமர் ஓடிட்டுருக்கு. ஒன்று, கேரள அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுத்தாங்களா கார்பரேஷன்லேருந்து, கேள்வி நம்பர் 1. எனக்கு தெரியாது, பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் சொல்லணும். இரண்டாவது, ஆங்கிலேயர்கள் காலத்தில் பல காலத்தில் எப்போதும் பிரச்சனை இல்லாமல் திருவாணிக்கு வந்த தண்ணி இன்றைக்கி ஏன் வரல திருவாணியிலிருந்து? மூன்றாவது, கேரளா திருவாணி பகுதியில் செக் டேம் கட்டுறதுக்கான நடவடிக்கை பல ஆண்டு காலமாகவே பேசிகிட்டு இருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதை பற்றி தமிழக அரசு வாய் திறக்காது எதற்காக? இவர்களை பொறுத்தவரை பார்டரில் இருக்கக்கூடிய பகுதிகள் இன்ட்ரெஸ்ட்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. கம்பம் போங்க, மதுரை பக்கம் போங்க, முல்லை பெரியார் பிரச்சனை, இங்கே வாங்க திருவாணி பிரச்சனை. அதே போல் தூத்துக்குடி திருநெல்வேலி கீழே போங்க, அங்கேயும் பிரச்சனை. ஸோ எல்லா இடத்திலும் கூட ஒரு இந்தி கூட்டணி இருக்க வேண்டும். அதற்காக கஷ்டமான கேள்வியை நாங்கள் கம்யூனிஸ்ட்டை பார்த்து கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சஃபர் ஆக போகிறது கேரளா மக்கள். அதெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். மக்களுக்கு இது போன்ற ஒரு அரசு வேண்டாம் என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் எங்களுடைய கடுமையான கண்டனங்கள், கேரள அரசுக்கு நிறுத்துவதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது. தொடர்ந்து தண்ணி கொடுக்கணும், அதான் எங்களுடைய நிலை. எதுவும் பேச மாட்டாங்கன்னா எதுக்குன்னே பேசுவாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்குன்னே பேசும்? அவங்க எதுக்குனே பேசுவாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி 2-3 ஆக்கலாமா? இப்போ கோயம்புத்தூர் சீட்டே கம்யூனிஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல. அதனால் அவங்க இந்த நேரத்தில் எழுத்து பேசி அந்த சீட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிறதே கோயம்புத்தூர், திருப்பூர், நாகப்பட்டினம், மதுரை எழுத்து பேசி நாளும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. நீ கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசி அதெல்லாம் 30 முன்னாடி, அதெல்லாம் நல்ல கண்ணையா இருக்கும் போது, நல்ல கண்ணையா காலத்தில் மக்கள் பிரச்சனையை பேசினா அது ஒரு தனி கம்யூனிசம், அது ஒரு அற்புதமான கம்யூனிசம், மக்களுக்காக போராடினவர். இவங்கெல்லாம் கமர்ஷியல்மே. திமுக அக்கௌண்ட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் எங்கண்ணே, அப்புறம் எலெக்ஷன் டைமில் சீட்டு பேரம். அதனால் இவர்கள் வந்து சிறுவாணி பிரச்சனையை பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்பது நம்முடைய தவறுங்க. சரி பார்ப்போம். எத்தனை கேள்வி கேட்குறீங்கண்ணே, எக்கனாமிக்ஸு, பாலிடிக்ஸு, ஜாகிரபி. அண்ணே அண்ணே, மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தனி பிரிவு ஆரம்பிப்பதற்காக ஆலோசனை இருக்கின்றோம். ஏன்னா நம்ம யாத்திரையில் போகும்பொழுது
நிறைய பேர்த்தினுடைய கஷ்டத்தை பார்க்கும்பொழுது மாற்றுத்திறனாளிகளுடைய கஷ்டத்தை தான் அதிகமாக பார்க்கும். எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, ஒரு வண்டி மொபிலிட்டி, அரசு பேருந்தில் ஏறுவது இறங்குவதிலிருந்து, ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனால் ரேம்ப்லிருந்து, இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கோட்டா பர்சன்டேஜ் ஒரு அரசு வேலையிலிருந்து, அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு தனி பிரிவு ஆரம்பிக்கக்கூடிய ஆலோசனைகள் இருக்கும். இன்சென்சிட்டிவ், ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றலாம். மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் எதுவும் செய்ய போவதில்லை. அதற்கு எங்களுடைய காலம் வந்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் தமிழகத்தினுடைய முதல் குடிமகனாக நாங்கள் அறிவிப்போம். மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் யார் இருக்காங்கன்னா, சரியான நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சுன்னா அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதல் குடிமகன். மிக சரியான, ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் ஃபர்ஸ்ட் அக்சஸ் அவங்களுக்கு, ரிசோர்ஸ் அவங்களுக்கு, பார்க்கிங்லேருந்து அவங்களுக்கு முதல்ல, பேருந்திலிருந்து முறையாக பண்ணணுங்கண்ணா. ஏன்னா இந்த யாத்திரையில் கண்கூடாக பார்க்கின்றோம், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கடைசி கேள்வி முடிச்சலாங்க. இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வாழ்த்திருக்கேன். அவர்களுக்கு பிடித்த ஆணோ பெண்ணோ, அது இப்ப சொல்லிடணும் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய திருமணம் கூட ஒரு புரிந்த ஒரு காதல் திருமணம், அதனால எல்லாம் நல்லா இருக்கட்டும். அதுல எந்த எங்களுக்கு எப்பவும் ஆட்சேபனை கிடையாதுன்னா, அவர்களுடைய வாழ்க்கை துணையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். அதனால் அன்பான வேண்டுகோள்னா, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.